அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர், கல்பனா கண் மருத்துவமனை சென்னையிலிருந்து பேசுகிறேன். 3 மாதம் முன்னாடி 73 வயதுள்ள ஒரு பெண்மணி கண்ணில் உறுத்தலோடு வந்தாங்க. அவங்களுக்கு ஹை சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. பரிசோதனை பண்ணும்போது வலது கண்ணில் பார்வை குறைபாடாக இருந்தது. கண்ணுக்கு மருந்து ஊற்றி விழித்திரை சோதனை பண்ணும்போது ஒரு இரத்த குழாய் அடைப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. விழித்திரை இரத்த குழாய் அடைப்பு என்றால் என்ன? நம் கண் உள்பகுதியில் விழித்திரையானது 10 லட்சம் நரம்பு செல்களால் உருவாக்கப்பட்டது. இதற்கு இரத்த குழாய் மூலம் சத்துகள் செல்கிறது, கழிவுகளும் அகற்றப்படுகிறது. இரத்த குழாய் அடைப்பட்டால் கழிவு வெளியேறாது, மாறாக திரவமும் இரத்தமும் வெளியேறும். இதுவே விழித்திரை இரத்த நாள அடைப்பு என்பது. இதற்கான காரணங்கள் என்ன? விழித்திரை இரத்த குழாய்கள் மிகவும் குறுகியது, 150 மைக்ரான் அளவு. 1 மில்லிமீட்டரில் 1000 மைக்ரான்கள் உள்ளது. இதை கொண்டு அது எவ்வளவு குறுகியது என்பதை நீங்களே அறியலாம். அதிக சர்க்கரை அளவு, உயர் இரத்த அழுத்தம், அதிகமான கொழுப்பு சத்து போன்ற உடல்நல சிக்கல் உள்ளவர்களுக்கு இந்த இரத்த குழாய் மேலும் குறுகலாகும், பின் அடைப்பு ஏற்படும். இதற்கான அறிகுறிகள் என்ன? பிரதான கிளை தடைப்பட்டால் மங்கலான பார்வை, திடீரென்று பார்வை இழப்பு ஏற்படும். சிறிய கிளை அடைப்பட்டால் அறிகுறிகள் தென்படாது. மற்றொரு கண்ணில் நல்ல பார்வை இருந்தால் இதை சிலர் கவனிக்க தவறிவிடுவார்கள். இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? சிகிச்சை மூலம் இரத்த நாள அடைப்பை அகற்ற முடியாது. அடைப்பால் உண்டாகும் சிக்கல்களை கட்டுப்பாட்டில் வைக்கவே சிகிச்சை செய்யப்படுகிறது. விழித்திரை ஊசி மற்றும் லேசர் சிகிச்சை என 2 முறைகள் உள்ளது. விழித்திரை ஊசி மூலம் மருந்துகள் நேரடியாக கண்ணினுள் செலுத்தப்படுகிறது. இதனால் விழித்திரை வீக்கம் குறையும், புதிய இரத்த நாளங்கள் உருவாவது தடுக்கப்படும். இது 1 முறைக்கு மேல் தேவைப்படலாம், ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். லேசர் சிகிச்சையில் உயர் ஆற்றல் கொண்ட ஒளி பிம்பம் கண்ணினுள் செலுத்தப்படுகிறது. இது நீர்க்கசிவு மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். எந்த சிகிச்சை உங்கள் கண்ணுக்கு உகந்தது என்று கண் மருத்துவர் முடிவு செய்வார். நான் மேலே சொன்ன பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு சர்க்கரை, அதிக இரத்த கொதிப்பு எல்லாம் கட்டுப்படுத்தி பின் கண்ணினுள் விழித்திரை ஊசி செலுத்தப்பட்டது. நீர்க்கசிவு மற்றும் வீக்கம் குறைய தொடங்கியது, பார்வையும் மேம்பட்டது. அவருக்கு உடல் நலத்தை கட்டுக்கோப்பாக வைக்க அறிவுறுத்தப்பட்டது. உங்களுக்கும் அதிக சர்க்கரை, இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கவும். கண்களை வருடத்திற்கு 1 முறை கண் மருத்துவரிடம் சென்று முழு பரிசோதனை செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.